அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்ட நாள் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நாள் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதை தாக்கல் செய்தவர் நிதியமைச்சராக தற்போது பொறுப்பேற்ற பியூஷ் கோயல் தான் மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லிக்கு உடல்நலக் குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக இந்த இடைக்கால பட்ஜெட்டை ரயில்வே அமைச்சரான பியூஷ் கோயல் மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய இடைக்கால பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் தனிநபரின் வரி விதிப்புக்குரிய வருமானம் ஐந்து லட்சம் வரை இருந்தால் முழு விலக்கு அளிக்கப்படும் தனிநபரின் வரி விதிப்புக்குரிய வருமானம் வந்து ஐந்து லட்சம் வரை இருந்தால் முழு விலக்கு அளிக்கப்படும் ஆண்டு வருமானம் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வரை உள்ளவர்கள் வைப்பு நிதி பரிந்துரைக்கப்பட்ட பங்குகளில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்தால் அவர்களும் வரி செலுத்த வேண்டியதில்லை இரண்டு ஹெக்டேருக்கும் அதாவது ஐந்து ஏக்கர் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி வழங்கப்படும் இந்த தொகை மூணு தவணைகளாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு பயிர் கடனில் ரெண்டு சதவீத வட்டி தள்ளுபடியும் கடனை முறையாக செலுத்தும் விவசாயிகளுக்கு மூணு சதவீத வட்டி தள்ளுபடியும் செய்யப்படும் மீனவர்களின் நலன் மீன்வள மேம்பாட்டுக்காக தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்படும் அமைப்பு தொழிலாளர்களுக்காக இந்த பட்ஜெட்டில் பிரதம மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் என்ற புதிய ஓய்வூதிய திட்டம் தொடங்கப்படும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் மாதம் பதினஞ்சாயிரம் வரை ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் இணைக்கப்படுவார்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பதினெட்டு வயது உடையவர்கள் மாதம் ரூபாய் ஐம்பத்தைந்தாம் இருபத்தி ஒன்பது வயது உடையவர்கள் மாதம் ரூபாய் நூறும் பிரிமியம் செலுத்த வேண்டும் இந்த திட்டத்தில் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பதினெட்டு வயது உடையவர்கள் மாதம் ரூபாய் ஐம்பத்தைந்தும் இருபத்தி ஒன்பது வயது உடையவர்கள் மாதம் ரூபாய் நூறும் பிரிமியம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்திய பிறகு அறுபது வயதுக்கு பிறகு தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் மூணாயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படும் அறுபது வயதுக்கு பிறகு தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் மூணாயிரம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் நாடோடி மக்களின் மேம்பாட்டுக்காக நலவாரையும் அமைக்கப்படும் நாடோடி மக்களின் மேம்பாட்டுக்காக நலவாரியம் அக்க நலவாரையும் அமைக்கப்படும் நூறு நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இந்த பட்ஜெட்டில் ரூபாய் அறுபதினாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நூறு நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இந்த பட்ஜெட்டில் ரூபாய் அறுபதனாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கிராமப்புற சாலை பணிக்கு ரூபாய் பத்தொன்பதனாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கிராமங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிக்காக தேசிய மையம் அமைக்கப்படும் முதல் முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு மட்டுமே தற்போது வருமான வரிச்சலுகை சலுகை வழங்கப்படுகிறது இனிமேல் இரண்டாவது வீடு வாங்குபவர்களுக்கும் வரிச்சலுகை அளிக்கப்படும் வீட்டு வாடகையிலிருந்து கிடைக்கும் வருமானத்துக்கான வரிவிலக்கு வரம்பு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சத்தில் இருந்து ரெண்டு புள்ளி நாலு லட்சமாக உயர்த்தப்படுகிறது இந்த மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் வீட்டு வாடகையிலிருந்து கிடைக்கும் வருமானத்துக்கான வரிவிலக்கு வரம்பு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சத்திலிருந்து ரெண்டு புள்ளி நாலு லட்சமாக உயர்த்தப்படுகிறது பனிக்கொடை வரம்பு ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் முப்பது லட்சமாக உயர்த்தப்படுகிறது மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் பனிக்கொடை உச்சவரம்பு பத்து லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு வங்கி அஞ்சலக முதலீடுகள் மூலம் கிடைக்கும் ரூபாய் ஐம்பதனாயிரம் வரையிலான வட்டிக்கு வரி பிடித்தம் செய்யப்படாது இந்த மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் வங்கி அஞ்சலக முதலீடுகள் மூலம் கிடைக்கும் ரூபாய் ஐம்பதனாயிரம் வரையிலான வட்டிக்கு வரி பிடித்தம் செய்யப்படாது கடந்த பட்ஜெட்டில் ராணுவத்துக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிதியாண்டில் ராணுவத்துக்கு ரூபாய் மூணு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த பட்ஜெட்டில் வந்து ராணுவத்துக்கு மட்டும் ரூபாய் ரெண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க இந்த நிதியாண்டில் ராணுவத்துக்கு ரூபாய் மூணு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ராணுவத்தில் ஒரே பதவி ஒரே ஓய்வு ஓய்வூதியம் திட்டத்துக்காக இதுவரை ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது இராணுவத்தில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்துக்காக இதுவரை ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்காக பத்து சதவீத இட இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு இதற்காக கல்வி நிறுவனங்களில் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் இடங்கள் உருவாக்கப்படும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்காக பத்து சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக கல்வி நிறுவனங்களில் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் இடங்கள் உருவாக்கப்படும் நாடு முழுவதும் இருபத்தி ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உள்ளன இந்தியாவில் இருபத்தி ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உள்ளன இதில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டும் பதினாலு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டன விரைவில் ஹரியானா மாநிலத்தில் இருபத்தி ரெண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் ஹரியானா மாநிலத்தில் இருபத்தி ரெண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என இந்த மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் புதிய இந்தியா உதயமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் புதிய இந்தியா உதயமாகும் என்றும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான பத்து அம்ச திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இப்போதே வெளியிடப்படுகிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான பத்து அம்ச திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இப்போதே வெளியிடப்படுகிறது என்ன பத்து அம்ச திட்டம் ஒன்று வளமான வாழ்க்கை ரெண்டு டிஜிட்டல் இந்தியா மூணு சுற்றுச்சூழலை பாதிக்காத மின்சார வாகனங்கள் நாலு தொழில்துறையை விரிவுபடுத்தி வேலைவாய்ப்புகளை பெருக்குதல் ஐந்து நதிகளை தூய்மைப்படுத்துதல் சுத்தமான குடிநீர் சொட்டு பாசனம் ஆறு துறைமுகங்கள் மேம்பாடு ஏழு விண்வெளி ஆராய்ச்சி எட்டு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு இயற்கை வேளாண்மை ஒன்பது ஆயுஷ்மான் பாரத் மூலம் ஆரோக்கியமான இந்தியா பத்து திறமையான நிர்வாகம் இந்த மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான பத்து அம்ச திட்டமும் இப்போதே வெளியிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ற வீடியோவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணிட்டு அதை ரப்னோட்டில் எழுதி பாருங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாம்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இருக்கும் நன்றி வணக்கம்